ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அறம் இன்ஃபோ. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஹோப் எவ்ரி திங் கோஸ் குட் அண்ட் வெல். ஸோ உங்களை இன்னொரு வீடியோவில் பார்க்குறதுல வந்து ரொம்ப சந்தோஷப்படுறேன். இன்றைக்கி வீடியோ வந்துட்டு ரொம்ப பெருசாலாம் இல்லை, சும்மா ஜாலியாக ஒரு ப்ளாக் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து பிளான் பண்ணேன். என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எப்போ பார்த்தாலும் வந்து நம்ம ஒரு இன்ஃபர்மேஷனாகவே இல்லைனா வந்து ஒரு சமையல் வீடியோஸ் இல்லைனா வந்து ஒரு இன்சூரன்ஸை பற்றியோ இல்லைனா வந்து ஒரு கரண்ட் ட்ரெண்ட் நியூஸை பற்றியோ எடுத்து பேசிகிட்டு இருக்கிறது வந்துட்டு ரொம்ப அதுவே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்கு அப்படின்ட்டு எனக்கே ஒரு ஃபீலிங் இருந்தது. ஸோ நம்ம சேனலில் வந்து உங்கள் கூட இன்ட்ராக்ட் பண்ணுறது அப்படின்றத வந்துட்டு இன்னுமேட்டு ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் அப்படின்றது இந்த வீடியோ மூலமாக வந்து இது பண்ணிக்கிறேன். நான் முன்னாடியே உங்ககிட்ட சொன்ன மாதிரி என்னோடய ஃபஸ்ட் லைவ் எப்போது நம்ம சேனல் வந்து 250 சப்ஸ்கிரைபர்ஸை வந்து நம்ம ரீச் பண்ணுறோமோ, ஸோ அப்போ வந்து நம்ம வந்து ஃபஸ்ட் லைவ் கண்டக்ட் பண்ணி அதுக்கப்புறமா நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாரோடையும் வந்து லைவ்லேயே நம்ம பேசலாம். அது எவ்வளோ நேரம் ஆனாலும் பரவாயில்ல. ஸோ லைவில் வந்து நான் ரொம்ப நேரம் இருந்து உங்கள் கூடலாம் வந்து நான் இன்ட்ராக்ட் பண்ணுறேன் அப்படிங்கிறத வந்து நான் சொல்லிக்கிறேன். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அந்த 250 மைல் ஸ்டோனை வந்து ரீச் பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப டிஸ்டன்ஸ் இல்லை. இன்னொரு 8 சப்ஸ்கிரைபர்ஸ் தான் வந்து பாக்கி இருக்குது. ஸோ நம்ம வந்து ரொம்ப சீக்கிரமாகவே அதை வந்து அச்சீவ் பண்ணுவோம் அப்படின்ற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்குது. ஸ்லோவாக போனாலும் ஸ்டெடியாக போயிட்டுருக்கோம். ஸோ இந்த க்ரோத் வந்துட்டு ஒரு நல்ல பாசிட்டிவான பாத்தில் போயிட்டுருக்கு அப்படிங்கிறத வந்து சொல்லிக்கிறேன். மேலும் நம்ம சேனலில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் வந்து கொண்டு வரணும், எடிட்டிங் வைஸ், கண்டென்ட் வைஸ், அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா சப்ஜெக்ட் வைஸ், சேனல் வைஸ் கூட வந்து நிறைய சேஞ்சஸ் வந்து கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இனிஷியேட்டிவ்ஸ் எல்லாம் எடுத்திருக்கோம். அதில் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அதனுடைய ப்ரோக்ராம் கண்டென்ட்ஸ் எல்லாத்தையுமே வந்துட்டு கொஞ்சம் இம்ப்ரூவைஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ப்ளாக் பண்ணுறதுக்காக வந்து நிறைய எக்யூப்மெண்ட்ஸ் வந்து ப்ரொக்யூர் பண்ணணும் அப்படிங்கிறது வந்து நிறையா பிளானில் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இந்த மைக் வந்து ரொம்ப நாள் பெண்டிங்கில் இருந்தது. ஸோ அந்த மைக் வந்து இப்போ நம்ம கையில் இருக்குது. ஸோ அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா டாபிக்ஸ் வந்து நிறையா கரண்ட் ட்ரெண்டில் வந்து இனிமேட்டு எடுத்து நிறையா பேசலாம், இனிமேட்டு ஃப்ரீக்வன்சி ஆஃப் கரண்ட் ட்ரெண்ட் டாபிக்ஸ் வந்து எடுத்து பேசலாம் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்து வந்திருக்கோம். அதே மாதிரி ஐடியா பிஹைண்ட் அம்மாஸ் கிச்சன் வந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா, யூஸ்வலாக வந்து இருக்கக்கூடிய சமையல் ப்ரோக்ராமாக இல்லாமல் அது வந்து ஒரு ப்ராப்பராக ஒரு ப்ராப்பர் செட்டப்போடு வந்து பண்ணுறது அந்த மாதிரி இல்லாமல் நம்ம கிச்சன், அதாவது நம்மளோட கிச்சன் வந்து எப்படி ஃபங்க்ஷன் ஆகிட்டுருக்கு, நம்ம கிச்சனில் வந்து நம்ம அம்மா வந்து எப்படி சமைக்கிறாங்க, அதை வந்து எப்படி வந்து எல்லாருக்குமே வந்து கொண்டு வந்து சேர்க்கணும் அப்படின்ற ஒரு இனிஷியேட்டிவில் தான் வந்து அம்மாஸ் கிச்சன் அப்படிங்கிற ஒரு புது சீரீஸ் வந்து ஆரம்பித்தோம். அது போக வந்து நம்ம மொட்டைமாடி கிச்சன் அப்படின்றத வந்துட்டு மொட்டைமாடியில் வந்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு பார்பேக் ஸ்டவ் ஒன்று நம்மளே வந்து பில்ட் பண்ணி அதில் வந்து பார்த்திங்கன்னா 2 டிஷ்ஷஸ் வந்து ஆல்ரெடி பண்ணிட்டோம். பன்னீர் ஒன்று பண்ணோம், சிக்கன் ப்ரான் அந்த மாதிரி வந்து பண்ணோம். ஸோ அதெல்லாம் வந்து ஓரளவுக்கு நல்ல ரீச் இருந்தது. ஸோ அந்த மாதிரி இன்னும் நிறைய விஷயங்கள் வந்து பிளான் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அம்மாஸ் கிச்சனே வந்து பார்த்திங்கன்னா இன்னும் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக லைக் இன்னும் கிச்சன் குள்ளேயே வந்து எடுக்கலாமா, இல்லைனா வந்து கிச்சன் செட்டப்பே தனியாக வந்து பண்ணி அதுக்காக வந்து ஒரு ஸ்பெஷல் ப்ரோக்ராம் மாதிரியே வந்து பண்ணலாமா அப்படின்ற டிஸ்கஷன்ஸ் வந்துட்டு போயிட்டுருக்கு டீமுக்குள்ளே. ஸோ கூடிய சீக்கிரம் வந்து அதனுடைய இம்ப்ரூவைசேஷன் வந்து பார்ப்பீங்க. நான் ஆல்ரெடி உங்கள்கிட்ட சொன்ன மாதிரி நிறைய கரண்ட் ட்ரெண்ட் டாபிக்ஸ் வந்து இப்போ நிறைய விஷயங்கள் நடந்துகிட்ருக்கு ஆல் ஓவர் த வேர்ல்ட். ஸோ அந்த விஷயங்கள் எல்லாம் வந்து உங்களுக்கு வந்து உங்களோட மொபைல் ஃபோனுக்கு கொண்டு வந்து சேர்க்கணும் அப்படிங்கிறது வந்து அறம் இன்ஃபோ அப்படிங்கிற ஒரு சேனலுக்கு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியாக இருக்குது அப்படிங்கிறத நான் நினைக்கிறேன். ஸோ அதனால் இன்னமேட்டு கூடிய சீக்கிரம் வந்து நிறைய கரண்ட் இன்ஃபர்மேஷன் டாபிக்ஸை பற்றி நான் உங்களுக்காக நான் வந்து பேசுகிறேன். அதே மாதிரி இன்ஃபர்மேட்டிவ் டாபிக்ஸ் லைக் இந்த சமயத்தில் வந்து என்ன ரொம்ப தேவையோ, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து ஹெல்த் இன்சூரன்ஸ் சீரீஸ் வந்து போயிட்டுருக்கு, அதை வந்து எத்தனை பேர் வந்து சீரியஸாக பார்க்குறீங்கன்னு எனக்கு தெரியாது. ஸோ பட் எல்லோரும் வந்து பாருங்கள், இது வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கான பெனிஃபிட்ஸ் வந்து என்ன அப்படிங்கிறது வந்து தெரிஞ்சுப்பீங்க, அதனுடைய இம்பார்ட்டன்ஸ் வந்து என்னன்னு தெரிஞ்சுப்பீங்க. இன்னும் வந்து அந்த ஹெல்த் இன்சூரன்ஸ் சீரீஸில் இன்னும் நிறையா வீடியோஸ் வந்து நான் போஸ்ட் பண்ணுவேன், கண்டிப்பாக அந்த வீடியோஸையும் எல்லோரும் வந்து பாருங்கள். உங்களுக்கு சப்போஸ் அதில் ஏதாவது ஒரு டவுட்ஸோ இல்லைனா வந்து ஏதாவது கிளாரிஃபிகேஷன் இருக்குது அப்படின்றப்போ வந்து பார்த்திங்கன்னா என்னோடய சேனலோட அபவுட் பேஜில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனலோட மெயில் ஐடி இருக்குது, அதில் வந்து என்குயரிஸ் போஸ்ட் பண்ணுங்கள். ஸோ டெஃபினட்டாக வந்து உங்களுக்கு தேவையான கிளாரிஃபிகேஷன் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து சால்வ் பண்ணி வைக்கிறேன். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, நிறைய பேர் வந்து கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க என்ன அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, நம்ம லாக்டவுன் இம்சைக்கிள் மாதிரி ஒரு என்டர்டெயின்மெண்ட் ப்ரோக்ராமை வந்து ஏன் எடுக்கிறத நிப்பாட்டிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. நிப்பாட்டலை ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா அந்த எடுக்கக்கூடிய அந்த சூழ்நிலை வந்து அமையலை. ஸோ இன்னுமேட்டு வந்து நிறைய இம்சைகள் நம்மளோட இம்சை
இம்சைக்கிள் சீரீஸில் வந்து நிறைய இம்சைக்கிள் வந்து பிளான் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அந்த மாதிரி இம்சைக்கிள் வந்து வர ஆரம்பிக்கும். அதே மாதிரி நம்ம டீமுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஷார்ட் ஃபில்ம் வந்து எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பிளான்ஸ் எல்லாம் வந்துட்டுருக்கு. அது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து வெளியில் நிறைய கமர்ஷியல்ஸ் பண்ணலாம் அப்படின்ற ஒரு டாக்ஸும் வந்து அடிபட்டிருக்கு. அது ரொம்ப ஏர்லி ஸ்டேஜ், அதை பற்றி வந்து இப்போ பேசுகிறது வந்து ரொம்ப ரொம்ப ஏர்லி ஸ்டேஜ். ஸோ அந்த மாதிரிலாம் வர்றப்போ வந்து நம்ம வந்து இன்னும் பெரிய லெவலில் பாப்புலர் ஆகும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்குது. ஸோ என்டர்டெயின்மெண்ட் செக்மெண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் விரும்பின மாதிரி இம்சைக்கிள் சீரீஸில் இன்னும் நிறைய இம்சைக்கிள் வந்து ஆல்ரெடி பிளானிங் ஸ்டேஜஸில் இருக்குது. இன்னும் நிறைய வீடியோஸ் வந்து கூடிய சீக்கிரம் வந்து ஷூட் பண்ணி உங்களுக்காக நான் வந்து போஸ்ட் பண்ணுவேன். அதே மாதிரி அந்த ஜூனைல் அப்படிங்கிற ஒரு ஹாரர் ஷார்ட் ஃபிலிம்கான செகண்ட் பார்ட் கண்டினியூஷன் வந்து ஏன் வரல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டுருக்கீங்க. ஸோ அதுக்கு வந்து இன்னும் ப்ராப்பரான ஒரு டைம் வந்து கிடைக்கல. ஸோ அதனால் வந்து அதையும் வந்து கூடிய சீக்கிரம் வந்து கண்டினியூஷன் வந்து எடுப்போம் அப்படிங்கிறத வந்து உங்ககிட்ட நான் சொல்லிக்கிறேன். அதே மாதிரி டிட் யூ நோ ஃபேக்ட்ஸ் அந்த மாதிரி வந்து குழந்தைங்களை வச்சு பண்ணுற ப்ரோக்ராம்ஸ் வந்து உங்களுக்கு நிறைய பேரோட விருப்பமாக இருக்குது. ஸோ அதை வந்து கூடிய சீக்கிரம் வந்து பிளான் பண்ணி பண்ணலாம். இப்போ வந்து உங்களுக்கே தெரியும், ஆன்லைன் கிளாஸஸ் போயிட்டு இருக்கனால பசங்கள்லாம் எவ்வளோ பிஸியாக இருக்காங்க அப்படின்றது தெரியும். அதனால் அவங்களெல்லாம் கோஆர்டினேட் பண்ணி திருப்பியும் ஒரு இடத்துல வந்து நாங்கள் அரேஞ்ச் பண்ணி கொண்டு வரணும் அப்படிங்கிறது வந்து ஒரு ஹிமாலயன் டாஸ்க் தான். ஸோ அதை வந்து கூடிய சீக்கிரம் வந்து நிறைவேற்றி நாங்கள் அதெல்லாம் பண்ணுவோம் அப்படின்றதையும் நான் வந்து சொல்லிக்கிறேன். அதே மாதிரி நம்ம சேனலில் வந்து எந்த ஒரு நிறை குறைகள் எது இருந்தாலும் மக்களாகிய நீங்கள், என்னோட சப்ஸ்கிரைபர்ஸான நீங்கள் தான் வந்து அதெல்லாம் வந்து சஜஸ்ட் பண்ணணும். நீங்கள் சொன்னீங்கன்னா தான் வந்து நான் என்ன தப்பு பண்ணுறேன், என்ன மிஸ்டேக்ஸ் வந்து பண்ணிகிட்ருக்கேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து என்னால் கண்டுபிடிச்சி ரெக்டிஃபை பண்ண முடியும். ஸோ சீக்கிரமாக வந்து ஏதாவது மிஸ்டேக்ஸோ இல்லைனா வந்து ஏதாவது இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் பண்ணணும், இல்லை உங்களோட சஜஷன்ஸ் சேனலில் இப்படி ப்ரொவைட் பண்ணலாம், சாரி இப்படி ப்ரொசீட் பண்ணலாம், சேனலில் இந்த மாதிரி பண்ணலாம் அப்படிங்கிற ஐடியாஸும் வந்து நீங்கள் கொடுத்தீங்கன்னா அது நான் வந்து அது ஒரு இன்புட்டாக எடுத்துக்கிட்டு கண்டிப்பாக அதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்காக நான் நிறையா ஒர்க் பண்ணுவேன். ஸோ அதே மாதிரி இந்த சேனலை வந்து இன்னும் கொஞ்சம் க்ரோ ஆகிறதுக்காக நிறைய மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜிஸ் வந்து பிளான் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அந்த மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜிஸ் வந்து கூடிய சீக்கிரம் வந்து உங்களுக்கு சொல்லிட்டு தான் வந்து நான் செய்வேன். ஸோ இன்னும் 8 சப்ஸ்கிரைபர் தான் இருக்காங்க. யாராவது நம்ம சேனலில் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இந்த வீடியோஸ் எல்லாம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த சேனலோட க்ரோத்துக்கு வந்து நீங்கள் வந்து ஒரு உறுதுணையாக இருப்பீங்க. ஸோ நம்ம ஃபேமிலியை வந்து இன்னும் ரொம்ப பெருசு பண்ணலாம். ஸோ அரமின்ஃபோ ஃபேமிலி அப்படிங்கிறது வந்துட்டு இருக்கலையே ரொம்ப ஸ்ட்ராங்கஸ்டான ஃபேமிலி அப்படிங்கிறத வந்துட்டு நம்ம வந்து ப்ரூவ் பண்ணுவோம். ஆல்ரெடி வந்து 242 ஸ்ட்ராங் மெம்பர்ஸ் இருக்காங்க நம்ம ஃபேமிலியில். இதை வந்து இன்னும் கொஞ்சம் பெருசு பண்ணுவோம் அப்படின்றத வந்து உங்கள்கிட்ட நான் தாழ்மையாக கேட்டுக்கிறேன். நம்ம சேனலோட இன்னொரு டிவிஷனான கேமிங் சேனல், அதனுடைய லிங்க் வந்து உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அந்த சேனலுக்கும் போங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். அதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச கேம்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா சஜஸ்ட் பண்ணுங்கள். அந்த கேம்ஸையும் வந்து கேமிங் செக்ஷனில் வந்து நாங்கள் வந்து போஸ்ட் பண்ணுறோம். அதே மாதிரி யார் யாரெல்லாம் வந்து எங்களோட ஸ்குவாடில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ ரெக்வஸ்ட் கொடுங்க. நாங்கள் வந்து மோஸ்ட்லி பப்ஜி வந்து பிளான் பண்ணிகிட்ருக்கோம். அதை வந்து லைவ் போடுறதுக்கு அதுக்கான செட்டப் வந்து ரொம்ப தீவிரமாக வந்து போயிட்டுருக்கு. மோஸ்ட் ப்ராபப்ளியும் அதுவும் ஒரு காரணம், வீடியோஸ் வந்து கொஞ்சம் ரெகுலராக வராமல் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வரதுக்கான ரீசன் அதுவாகவும் இருக்கலாம். பட் மெயின் ஃபேக்டர் வந்துட்டு பார்த்திங்கன்னா அந்த சேனலையும் வந்து இன்னொரு பெரிய லெவலில் வந்து கொண்டு போகணும். நம்மளோட கேமிங் செக்மெண்ட்டை வந்துட்டு இன்னும் அடுத்த லெவலில் வந்து கொண்டு போகணும் அப்படின்ற மாதிரி ஒரு செட்டப்ஸ் எல்லாம் வந்து நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அந்த ஒரு முயற்சிக்கு நீங்கள் வந்து கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுவீங்க அப்படிங்கிறத வந்து நான் நம்புகிறேன். ஸோ கண்டிப்பாக அந்த சேனலும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அந்த சேனலுக்கும் வந்து சப்போர்ட் கொடுங்க. உங்களோட சப்போர்ட் இல்லாமல் வந்து சத்தியமாக க்ரோ ஆக முடியாது. ஸோ ப்ளீஸ் சப்போர்ட் அவர் கேமிங் சேனல் 10 பைசா ரெஜிமெண்ட் அந்த சேனலோட பேர். அந்த சேனல் டிஸ்கிரிப்ஷன், அந்த சேனலுக்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் நான் வந்து கொடுக்குறேன். ஸோ கூடிய சீக்கிரம் வந்து உங்களை இன்னும் நிறைய நல்ல கண்டென்ட்ஸோடு வந்து உங்களை நான் வந்து நம்ம சேனலில் வந்து மீட் பண்ணுறேன். நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு இம்சைகள் சீரீஸ் வந்து இன்னுமேட்டு கொஞ்சம் ரெகுலராக கொடுக்க போஸ்ட் பண்ணுறேன். உங்களுக்கு கரண்ட் டாபிக்ஸோட ட்ரெண்டை பற்றி நான் வந்து நிறையா பேசுகிறேன். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஷார்ட் ஃபிலிம்ஸ் வந்து பிளான் பண்ணிகிட்ருக்கோம், அதையும் வந்து நாங்கள் வந்து ஷூட் பண்ணி அப்லோட் பண்ணுறோம். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பிளானிங்கில் இருக்குது, இதை உங்ககிட்ட சொல்லணும்னு நினச்சேன். ஸோ முக்கியமான ரெண்டு விஷயங்களை சொல்லிட்டு நான் வந்து முடிக்கிறேன். என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா கோவேக்சினோட ஃபஸ்ட்டு டோஸ் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து அட்மினிஸ்டர் பண்ணிட்டாங்க. ஃபஸ்ட்டு பேஷண்ட்டுக்கு ஒரு 30 வயசு வாலண்டியருக்கு வந்துட்டு அட்மினிஸ்டர் பண்ணியிருக்காங்க. ஹோப்ஃபுல்லி அந்த பேஷண்ட்டை வந்து அடுத்த 2 வாரத்துக்கு வந்து ஸ்டடி பண்ணிவிட்டு அதனுடைய ரிசல்ட்ஸ் பாசிட்டிவாக வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா சீக்கிரமாக கோவேக்சினை வந்துட்டு பப்ளிக் சேல்ஸுக்கு வந்து ரிலீஸ் பண்ணுறேன் அப்படின்றது வந்து பாரத் பயோடெக் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஹோப்ஃபுல்லி இந்த கொரோனா சுச்சுவேஷனுக்கு வந்து ஏதாவது ஒரு சொல்யூஷன் வந்து யார் மூலமாவது கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோடு
உங்களை நான் அடுத்த வீடியோவில் வந்து நான் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ, பாய் பாய், டேக் கேர்.